கிளம்புறோண்டா வந்துடியாடா குளிச்சுட்டு வந்துடுறா ஐயோ காலங்காத்தல எந்த பாட்டா வண்டி பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா சோக் பிளக் பிடிஞ்சிருக்கு மாட்டிடுறேன் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பாஸ் என்னப்பா அந்த ஏரியால புதுசா இருக்கீங்க ஆமா இந்த வீட்டுல தான் 1 மந்தா நாங்க குடியிருக்கோம் இந்த வீட்டுல இந்த வீட்டு உள்ள ரூம்ல சூசைட் பண்ணா என்னது சூசைடா தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் கடந்த ஒரு வாரமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்தது வெள்ளியன்று காலை குளிர்ந்த காணப்பட்டது இது மேலடுக்கு சுழற்சியால் ஏற்பட்ட மேகமூட்டம் எனவும் தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் எனவும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை தெரிவித்தார் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்டா நீ வாடா ஏன்டா பயப்புறீங்க என் போன் தான்டா அடிக்குது யாரடா வேற ஏன்டா நீ வேற டேய் ஏன்டா நீங்க பயப்படுறது இல்லாம என்னையும் பயப்படுத்துறீங்க ரூம்ல ஒண்ணும் இல்லடா டேய் இந்த ஆசுன இன்சைட்ல இருந்தே பயமா இருக்குடா இந்த ரூம்ல ஏதோ இருக்குடா மச்சான் இவன் சொல்றதுலயும் ஏதோ அப்படிதான் மச்சான் இருக்கு செக் பண்ணிடலாம் மச்சான் ரூம் ஃபுல்லா
என்னமோ எழுதி இருக்கடா, இங்க வாங்கடா. வீரன் எழுதிருக்கா. இத பார்த்தா தூக்கு கயிறு மாதிரியே இருக்குதா. ஆமாண்டா, மேல ஏதாவது இருக்கா? என்னமோ நடக்க போகுதா. டேய், வேற ஏதாவது இருக்கான்னு பாப்போம்டா. மேல அங்க என்னமோ இருக்குதா பாருங்கடா. டேய், அச்சா என்னமோ எழுதிருக்குடா. ஒரு நாள் என்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் அட்டன் பண்ணுற அவசரத்தில் கேஸ் ஸ்டவ்வை சரியாக ஆஃப் பண்ணாமல் ஃபோன் பேசினான். அப்புறம் திரும்பி கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறப்ப சிலிண்டர் வெடிச்சு இந்த ரூமில் தான் இறந்து போனான். அவ இறந்ததுலேருந்து நான் சிகரெட் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால் கேன்சர் வந்துருச்சு. மேலும் உயிரோடு பிடிக்காம அவ இருந்த இந்த ரூம்ல அவ இருந்த அதே ஜனவரி 10 தேதியே நானும் இறந்து போக தூக்க மாட்டேனா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 10 தேதி இந்த வீட்டுக்கு வந்து இங்க இருக்கிறவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டான். மச்சா பண்ணி பாண்டே வச்சிரா. நீ தான் ஜனவரி 10. மச்சா யாரும் கதவு தட்டுறாங்களா? என்னதே பேயா? அதெல்லாம் எது இருக்காதுரா, எல்லாரும் தூங்குவோம். எதா இருந்தாலும் காலைல பாத்துக்கலாம். யாரும் கதவு தட்டுறாங்களா? இந்த நேரத்தில் யாரா, யாரும் போய் பாருங்கடா. யாரும் இருக்காங்கடா? தெரியலடா, யாரும் இருக்காங்களா? என்னாச்சு வீடு கழுவுன்றீங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்து வீடு கழுவுன்றீங்க சொல்றீங்க தம்பி கையில் அட்வான்ஸ் கூட இல்லை நீங்கள் வாங்க அங்கெல்லாம் போகிறீங்க தம்பி எங்கே போகிறீங்க ஏய் தம்பி இல்லைப்பா ஏன் இந்த பசங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க இந்த பேச்சுலர்ஸ் தொலை தாங்க முடியலங்க தண்ணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸ் போகிறப்ப ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்க சத்தம் அதிகம் வச்சு பாட்டு கேட்குறாங்க அதான் பார்த்தேன்
பெட்ரூமை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் என்னோடய மாப்பிள்ளை வச்சு பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி இப்போ இந்த பசங்களை ஓட வச்சுட்டேன். ஆ சொல்லுங்கள் மாப்பிள்ள, என்ன கால் பண்ணியிருக்கீங்க? அந்த பசங்க போனதுலேருந்து தண்ணி பிரச்சனை கரண்ட்டு பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? இனிமேலாவது அந்த பசங்க தெரிஞ்சுறாங்களான்னு பார்ப்போம். மாப்பிள்ள நீங்கள் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் நேரம் வச்சு நான் கால் பண்ணுறேனே.
என்னடா புது வீடு வந்தாச்சு, இன்னும் ஒன்றும் செட் ஆகலையடா. தண்ணி பிரச்சனையாக இருக்குது, கரண்ட் பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையே பிரச்சனை இருக்குடா. டேய், யாரும் விழுந்து கிடக்குறாங்களா? போய் பார்ப்போம்டா. டேய், எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்குடா. டேய், அந்த வீட்டில் சூசைட் பண்ணாள்டா. Good morning. Today's HSC voice is on environment. Electricity, a savior of mankind. Conserve it for the future generation. Water, the elixir of life. Use it sparingly. There are old people and infants around you. Keep an eye on the intensity of sound in your audio system. Finally, cell phone thrills you, but still a sugar-coated killer. Thank you. Spartans, what is your profession? Oh!